அமரர் கல்கி அவர்களின் கேதாரியின் தாயார். முன்னுரை. சமீபத்தில் பத்திரிகைகளில் அம்மாமி அப்பளம் என்னும் விளம்பரத்தை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே பாகீரதி அம்மாமியின் ஞாபகம் வந்தது. அவளுடைய அருமை புதல்வனும் என்னுடைய பிராண சிநேகிதனுமான கேதாரியின் அகால மரணத்தை எண்ணியபோது உடம்பை என்னவோ செய்தது. கேதாரிக்கு இந்த கதி நேரும் என்று யார் நினைத்தார்கள்? இது போன்ற சம்பவங்களை எண்ணும்போதுதான் மனித எத்தனத்தில் நமக்கு நம்பிக்கை குன்றி விதியின் வலிமையில் நம்பிக்கை பலப்படுகிறது. கேதாரி நோய்பட்டு கிடந்தபோது அவனை வந்து பரிசோதனை செய்யாத பெரிய டாக்டர்கள் சென்னையில் யாரும் இல்லை. ஆயினும் அவர்களில் யாரும் அவனுடைய நோயின் மூல காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஏதேதோ வியாதி என்றும் காம்ப்ளிகேஷன் என்றும் சொல்லி வைத்தியம் செய்தார்கள். கேதாரி பிழைக்கவில்லை. அவனுடைய சிநேகிதர்களையும் உறவினர்களையும் பரிதவிக்க விட்டு இருந்துதான் போனான். இது பற்றி அச்சமயம் டாக்டர்களுக்கே ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டிருந்தது. என்ன வைத்திய சாஸ்திரம், என்ன டாக்டர்கள், எல்லாம் வெறும் படாடோபந்தான் என்று ஜனங்கள் சொன்னார்கள். கேதாரியின் விஷயத்தில் டாக்டர்கள் பேரிலாவது வைத்திய சாஸ்திரத்தின் மேலாவது யாதொரு தவறும் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இதை நான் எழுதுகிறேன். அவனுடைய உடல் நோயின் வேர் அவனுடைய மனோவியாதியில் இருந்தது என்பதும் அந்த மனோவியாதியை நமது சமூகத்தை பிடித்திருக்கும் பல வியாதிகளில் ஒன்றை காரணமாக கொண்டதென்பதும் டாக்டர்களுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய அருமை தாயாருக்கும் இளம் மனைவிக்கும் கூட அது தெரியாத விஷயமே. அவனுடைய அத்தியந்த நண்பனான நான் ஒருவனே அந்த ரகசியத்தை அறிந்தவன். கேதாரி மரணமடைந்த புதிதில் அதை பற்றி பேசவோ எழுதவோ முடியாதபடி துக்கத்தில் ஆழ்ந்திருந்தேன். இப்போது ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது. என்னுடைய ஆத்ம சிநேகிதனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாக கருதி அவனுடைய கதையை வெளியிடுகிறேன். ஆமாம், ரொம்பவும் துயரமான கதைதான். நம்முள் சிலர் சோகரசத்தை அனுபவிப்பதற்காக நாடகங்களுக்கு போவோம். ஆனால் வாழ்க்கையில் நம் கண்முன் நிகழும் சோக சம்பவங்களை பார்க்க பிடிக்காமல் கண்களை மூடிக்கொள்வோம். அத்தகையவர்கள் கேதாரியின் கதையை படிக்காமல் விடுவதே நல்லது. அத்தியாயம் 1. கேதாரிக்கு அவனுடைய தந்தையை பற்றிய ஞாபகமே கிடையாது. அவன் 3 வயது குழந்தையாய் இருந்தபோது அவனுடைய தந்தை வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடிப்போய்விட்டார். ஒரு நாடகக்காரியின் மையலில் அகப்பட்டு அவர் தம்முடைய இளம் மனைவியையும் 3 வயது பிள்ளையையும் அனாதையாக விட்டுவிட்டு போனார். இந்த விவரமெல்லாம் எங்களுக்கு வெகுநாள் வரையில் தெரியாது. கேதாரிக்கு கல்யாண பேச்சு நடந்தபோதுதான் அவனுடைய தாயார் சொல்லி தெரிந்து கொண்டோம். பெண்ணை போய் பார்த்துவிட்டு வரும்படி பாகீரதி அம்மாமி சொன்னபோது, நீ பார்த்து நிச்சயம் செய்தால் சரிதான் அம்மா, ஒரு மூலி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொன்னாலும் பண்ணிக்கொள்கிறேன் என்றான் கேதாரி. பின் என்ன அம்மாமி உங்களுக்கு? இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பிள்ளை இன்னொருவனை காணவே முடியாது. நீங்களே முடிவு செய்து விடுங்களேன் என்றேன் நான். ஆனால் பாகீரதி அம்மாமி கேட்கவில்லை. கேதாரி போய் பெண்ணை பார்த்துவிட்டு பிடிக்கிறது என்று சொன்னால்தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணுவேன் என்று சொன்னாள். அப்போதுதான் கேதாரியின் தகப்பனாரின் பேச்சை அவள் எடுத்து நான் கேட்டது. இப்படியெல்லாம் பிள்ளையையும் பெண்ணையும் சம்மதம் கேட்காமல் கல்யாணம் பண்ணித்தான் குடும்பங்களில் கஷ்டம் ஏற்படுகிறது. இவனுடைய தகப்பனார் எங்களை விட்டுவிட்டு போனதற்காக ஊரெல்லாம் அவரை திட்டினார்கள். எனக்கும் அப்போது கோபமும் ஆத்திரமும் அடித்து கொண்டுதான் வந்தது. 40 நாள் படுத்த படுக்கையாக கிடந்தேன். ஆனால் பின்னால் 6 அமர யோசித்து பார்த்ததில் அவர் மேல் ஒரு குற்றமும் இல்லை என்று தோன்றிற்று. என்னை கல்யாணம் செய்து கொள்வதில் அவருக்கு இஷ்டமே இல்லையாம். அப்படி சொல்லவும் சொன்னாராம். ஆனால் பெரியவர்கள் பலவந்தப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்தார்களாம். ஏதோ 5-6 வருஷம் பல்லை கடித்து கொண்டு குடும்பம் நடத்தினோம். அப்புறம் அந்த கூத்தாடிச்சி வந்து சேர்ந்தாள், போய்விட்டார். இப்படி பாகீரதி அம்மாமியே அந்த பேச்சை எடுத்தபோது நானும் பக்குவமாக சிற்சில கேள்விகளை போட்டு மற்ற விவரங்களையும் அறிந்தேன். கேதாரியின் தகப்பனார் சுந்தரராமையர் பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாய் ஆள் நன்றாயிருப்பாராம். ரொம்ப நன்றாய் பாடுவாராம். அப்போது திருமங்கலத்தில் தபால் ஆஃபீஸில் அவருக்கு குமாசா உத்தியோகமாம். ரங்கமணி என்னும் பெயர் பெற்ற நாடகக்காரி அவ்வூரில் நாடகம் நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அயன் ராஜ்பாட் போடுகிறவனுக்கு ரொம்ப உடம்பு சரிப்படவில்லை என்றும் அன்று அநேகமாய் நாடகம் நடைபெறாதென்றும் செய்தி வந்தது. கேதாரியின் தகப்பனாருக்கு நாடகம் என்றால் பித்து. நாடகம் பார்த்து பார்த்து எல்லா நாடகங்களும் நெட்டுரு, பாட்டுக்கள் தலைகீழ் மனப்பாடம். ஆகவே இவர் போய் நான் ராஜபாட் போட்டு கொள்கிறேன் என்றார். சில பாட்டுகளும் பாடி காட்டினார். ரங்கமணி சம்மதித்தாள். நாடகம் நடந்தது.
எல்லோரும் அதிசயிக்கும்படி கேதாரியின் தகப்பனார் நடித்தார். அம்மாமிக்கு கூட அது பெருமையாயிருந்தது. அப்புறம் திருமங்கலத்தில் அந்த கம்பெனி இருந்த வரையில் அவர்களுடனேயே இருந்தார். வேலையை ராஜினாமா கொடுத்து விட்டார் என்றும் அந்த நாடகக்காரி அவரை மயக்கி விட்டாள் என்றும் தன்னுடன் அழைத்து கொண்டு போக போகிறாள் என்றும் ஊரிலே பேசிக்கொண்டார்கள். ஆனால் பாகீரதி அம்மாமி அதையெல்லாம் நம்பவில்லை. கடைசியில் நாடக கம்பெனி ஊரை விட்டு போயிற்று. அதற்கு மறுநாள் சுந்தரராமையரும் காணவில்லை. நாடக கம்பெனி இலங்கைக்கு போயிருக்கிறதென்றும் அங்கே போய் இவரும் சேர்ந்து கொண்டார் என்றும் பின்னால் தகவல் தெரிய வந்தது. அதற்கு பிறகு அவரை பற்றி ஒரு விவரமும் தெரியவில்லை. மேற்படி நாடக கம்பெனியார் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், பினாங்கு முதலிய வெளிநாடுகளிலே சுற்றி கொண்டிருந்ததாக தெரிந்தது. பல வருஷங்களுக்கு பிறகு இரண்டொரு தடவை சென்னை நகருக்கும் வந்திருந்தனராம். ஆனால் பாகீரதி அம்மாமி அதற்குள் அவரை பற்றி எண்ணுவதையே விட்டுவிட்டாள். இப்போது அவளுடைய ஆசை முழுவதையும் கேதாரியின் மேல் வைத்திருந்தாள். சுந்தரராமையர் ஓடிப்போன செய்தி அறிந்து பாகீரதி அம்மாமியின் தாய் தந்தையர்கள் திருமங்கலத்துக்கு வந்து அவளை தங்களுடன் கிராமத்துக்கு அழைத்து போனார்கள். அவர்கள் சொற்ப குடித்தனக்காரர்கள். பாகீரதி ஆயை தவிர அவர்களுக்கு வேறு பிள்ளை குட்டி கிடையாது. கிராமத்தில் 5-6 வருஷம் இருந்தார்கள். அப்புறம் கேதாரியை படிக்க வைப்பதற்காக திருச்சிராப்பள்ளிக்கு குடிவந்தார்கள். அத்தியாயம் 2. நேற்று நடந்தது போல் தோன்றுகிறது. அப்போது திருச்சிராப்பள்ளியில் மாத்ருபூதம் ஸ்டோரில் நானும் என் பெற்றோர்களும் குடியிருந்தோம். நான் 1வது பாரத்தில் படித்து கொண்டிருந்தேன். ஸ்டோரில் எங்களுக்கு எதிர் வீடு சில நாளாக பூட்டி கிடந்தது. அன்றைக்கு யாரோ புதிதாக குடிவரப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஆவலுடன் அவர்களுடைய வரவை எதிர்பார்த்திருந்தேன். ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அம்மாமி, ஒரு பையன் இவர்கள் பழைய தகரப்பெட்டிகளுடனும் மூட்டை முடிச்சுகளுடனும் வந்து சேர்ந்தார்கள். அந்த பையன் கையில் தங்க காப்பு போட்டுக்கொண்டும் தலை பின்னிக்கொண்டும் குல்லா வைத்து கொண்டும் இருந்ததை நான் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றது நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அந்த பையன் தான் கேதாரி. அவனுடன் முதல் தடவை பேசின உடனேயே எனக்கு பிடித்து போயிற்று. பட்டிக்காட்டிலிருந்து வந்தவனாதலால் எதை பார்த்தாலும் அவனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. குழாயிலிருந்து தண்ணீர் கொட்டுவதைக் கண்டு இடி இடி என்று சிரித்தான். காலையில் தாயுமான சுவாமிக்கு திருமஞ்சனம் கொண்டு வருவதற்காக போன யானையை அவன் பார்த்த பார்வையில் பிதுங்கிவிடும் போல் இருந்தது. ஓயாமல் அது என்ன இது என்ன என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். நானும் சலிக்காமல் பதில் சொல்லி வந்தேன். நான் படித்த அதே பள்ளிக்கூடத்தில் அதே வகுப்பில் கேதாரியை சேர்த்தார்கள். நாங்கள் இனி பிரியாத சிநேகிதர்கள் ஆனோம். நிஜத்தை சொல்லி விடுகிறேனே, படிப்பிலே நான் கொஞ்சம் சுமார்தான். மற்றபடி விளையாட்டு, வம்பு முதலியவற்றில் நான் தான் முதல். அவனோ படிப்பில் முதல், மற்றவற்றில் ரொம்ப சுமார். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்த மாதிரி படிப்பில் கெட்டிக்காரனாய் உள்ள பையனை பரிகாசம் பண்ணி உபத்திரப்படுத்துவதற்கு சில போக்கிரி பையன்கள் இருப்பார்கள். ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்தில் எனக்கு பயந்து கேதாரியின் வழிக்கு ஒருவரும் போவதில்லை. அவர்கள் திருச்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கெல்லாம் தாத்தா காலமானார். அதற்குள் அவர் கையில் இருந்த பணமும் அநேகமாக செலவழிந்து போயிற்று. கேதாரிக்கு உபகார சம்பளம் கிடைத்திருந்தபடியால் பள்ளிக்கூட செலவு கிடையாது. ஊரில் விளைந்து வரும் நெல் சாப்பாட்டுக்கு போதும். ஆனால் வீட்டு வாடகைக்கும் மேல் செலவுக்கும் என்ன செய்வது? அம்மாமியும் பாட்டியும் அப்பளமிட்டு விற்க ஆரம்பித்தார்கள். அதென்னவோ சில சமயம் முன்பின் தெரியாதவர்களிடம் கூட நமக்கு பிரியம் ஏற்பட்டு விடுகிறது. அவர்களை முதன் முதல் நான் பார்க்கும் வேலையை பொறுத்ததோ என்னவோ தெரியவில்லை. பாகீரதி அம்மாமியிடம் என் சொந்த தாயாரை விட அதிகம் பிரியம் எனக்கு ஏற்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தார்கள் அவளை வாழாவெட்டி என்று அவமதிப்பாய் பேசுவதுண்டு. இதெல்லாம் அவளிடம் எனக்கிருந்த அபிமானத்தை அதிகமே ஆக்கிற்று. என் பள்ளிக்கூடத்து சிநேகிதர்களுக்கெல்லாம் சொல்லி பாகீரதி அம்மாமியின் அப்பளங்களை நானே ஏராளமாய் விற்று கொடுத்திருக்கிறேன். பாட்டியும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இறந்து போய்விட்டார்கள். தாயும் பிள்ளையும் அதே வீட்டிலிருந்து வந்தார்கள். கேதாரி அவனுடைய தாயார் அவன் விஷயத்தில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பாத்திரமாய் நடந்து கொண்டான். ஒவ்வொரு வகுப்பிலும் பரீட்சையில் முதன்மையாக தேறி வந்து கடைசியில் BA பரீட்சையில் சென்னை ராஜதானியிலேயே 1வதாக தேறினான். அந்த சந்தோஷத்தில் நான் அவ்வருஷம் கோட்டடித்த வெட்கத்தை கூட அதிகமாய் உணரவில்லை. அத்தியாயம் 3. கேதாரி காலேஜ் வகுப்புக்கு போனதிலிருந்தே பெண்ணை பெற்றவர்கள் அவனுடைய தாயாரை
பீத்து எடுத்த வண்ணமாய் இருந்தார்கள். அந்த நிலைமையில் வேறு யாராயிருந்தாலும் அப்பளமிடும் தொல்லை ஒழிந்தது என்று எண்ணி ஏதாவது ஒரு பெண்ணை பிடித்து கேதாரியின் கழுத்தில் கட்டியிருப்பார்கள். ஆனால் பாகிரதி அம்மாமி வாழ்க்கை என்னும் பள்ளிக்கூடத்தில் மிகவும் கடினமான பாடங்களை படித்து அறிவு பெற்றவள். பிஏ முடிகிற வரையில் கல்யாண பேச்சை கூடாது என்று பிடிவாதமாய் சொல்லிவிட்டு வந்தாள். ஆகவே இப்போது கேதாரி பிஏ தேறியதும் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டியதாயிற்று. மணிப்புரம் பண்ணையார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர் அப்போது எங்கள் காலேஜ் பழைய மாணாக்கர் சங்கத்தின் அங்கராசனராய் இருந்தார். ஒவ்வொரு வருஷமும் கேதாரி வகுப்பில் முதலாவதாக தேறி முதற் பரிசுகள் பெற்று வருவதை கவனித்திருந்தார். பையனுடைய முகவெட்டு, நடை, உடை, பாவனை எல்லாம் அவருக்கு பிடித்திருந்தன. ஆகவே தம்முடைய பெண்ணை அவனுக்கு கொடுப்பதென்று பேச தொடங்கினார். பையனை கேட்டதில் அம்மாவை கேட்க வேண்டுமென்று சொல்லிவிட்டான். பாகிரதி அம்மாமி இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கப் போகிறதை எண்ணிய போது பிரமித்து போய்விட்டாள். ஆனாலும் காரியத்தில் கண்ணாயிருந்தாள். இன்னொரு ஸ்திரீயாயிருந்தால் 5000 வேணும், 10000 வேணும் என்று கேட்டிருப்பார்கள். பாகீரதி அம்மாமியோ, பணங்காசு ஒன்றும் வேண்டாம், கல்யாணம் சீர்வகையரா எல்லாம் உங்கள் இஷ்டம், பையனை சீமைக்கு அனுப்பி ICS படிக்க வைப்பதற்கு மட்டும் ஒப்புக்கொண்டால் போதும் என்றாள். இந்த மாதிரி எண்ணம் அம்மாமிக்கு உண்டென்று எனக்கு முன்னாலேயே தெரியும். ஏனென்றால் ICSக்கு போவது பற்றிய விவரங்களை எல்லாம் ஒரு நாள் என்னை அவள் கேட்டது உண்டு. அக்கம் பக்கத்தில் எல்லோரும் அதிசயப்பட்டார்கள். சிலர் அம்மாமியை வையக்கூட வைத்தார்கள். பார், என்ன நெஞ்சழுத்தம் இவளுக்கு, ஒரு பிள்ளை அதே சீமைக்கு அனுப்புகிறாளே என்றார்கள். பண்ணையார் நரசிம்மையர் வைதிக பற்று உள்ளவர். ஆகையால் முதலில் தயங்கினார். கடைசியில் பெரிய சாஸ்திரிகள், தீட்சிதர்கள் எல்லோருடனும் யோசித்து சாஸ்திரங்களில் சமுத்திர பிரயாணத்துக்கு பிராயச்சித்தம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டு சம்மதித்தார். எனக்கென்னவோ ஒரு ஸ்திரீக்குள்ள மனோதிடம் நமக்கு வேண்டாமா என்ற எண்ணத்தினாலேதான் அவர் சம்மதித்தார் என்று தோன்றிற்று. இதற்கு பிறகுதான் கேதாரியை போய் பெண்ணை பார்த்துவிட்டு வரும்படி அம்மாமி சொன்னது. நானும் கூட போயிருந்தேன். கேதாரி தன் தாயிடம் வைத்திருந்த நம்பிக்கை எவ்வளவு நியாயமானது என்று விளங்கிற்று. கிளி என்றால் கிளி, பெண் அவ்வளவு அழகாயிருந்தாள். 13-14 வயது இருக்கலாம். அந்த கதையெல்லாம் இப்போது வளர்ப்பதில் பயன் என்ன? கல்யாணம் சிறப்பாக நடந்தது. அடுத்த வருஷம் கேதாரி இங்கிலாந்துக்கு பிரயாணமானான். பம்பாய் வரையில் நான் சென்று கப்பல் ஏற்றிவிட்டு வந்தேன். பாகிரதி அம்மாமியை தங்கள் வீட்டிலேயே வந்திருக்க வேண்டும் என்று மணிப்புரத்தார் எவ்வளவோ வருந்தி அழைத்தார்கள். அம்மாமி கேட்கவில்லை. அவளுடைய சித்தி ஒருத்தி 2 குழந்தைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறந்து போய்விட்டாள். அவர்களை கிராமத்திலிருந்து தருவித்து தனியாக ஒரு வீட்டில் ஜாகி ஏற்படுத்தி கொண்டு அவர்களை பராமரித்து வந்தாள். ஆனால் சம்பந்தங்களின் கௌரவத்தையும் மற்ற விஷயங்களையும் உத்தேசித்து அப்பளமிட்டு விற்பதை மட்டும் நிறுத்திவிட்டாள். அத்தியாயம் 4. கேதாரி சீமைக்கு போய் 7-8 மாதங்களுக்கு பிறகு மணிப்புரம் மிராசுதாரர் வீட்டிலிருந்து ஆள் வந்து என்னை கூப்பிட்டான். அவ்வாறே போயிருந்தேன். நரசிம்மையர் ஒரு கடிதத்தை என்னிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அது ரங்கோனிலிருந்து சுந்தரராமையர் என்பவரால் எழுதப்பட்டிருந்தது. தம்முடைய புதல்வனுக்கு இவர்கள் பெண்ணை கொடுத்திருப்பதாக அறிந்து சந்தோஷப்படுவதாகவும், திருச்சியிலிருந்து சமீபத்தில் ரங்கூனுக்கு வந்த ஒருவர் மூலம் சகல விவரமும் தெரிந்து கொண்டதாகவும், தான் இப்போது திரும்பவும் ஜென்மதேசம் வந்து எல்லோரையும் பார்க்க விரும்புகிறபடியால் அதற்கு பிரயாண செலவுக்காக பணம் அனுப்ப வேண்டும் என்றும் எழுதியிருந்தது. என்ன சங்கரா, இது நிஜமாய் இருக்குமா என்று நரசிம்மையர் கேட்டார். நிஜமாய் இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. எல்லாவற்றிற்கும் அம்மாமியை கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றேன். அம்மாமியிடம் கடிதத்தை கொடுத்தேன். அவள் ஒருவேளை அழுது கண்ணீர் விட்டு தடபுடல் செய்வாளோ என்று நான் பயந்ததெல்லாம் வீண் எண்ணம் என்று தெரிந்தது. தன்னுடைய ஏக புதல்வனை சீமைக்கு அனுப்பி வைக்கும்படி நெஞ்சை கல்லாக செய்து கொண்டவள் அல்லவா, அடித்துவிட்டு இது அவருடைய கையெழுத்துதான் என்றாள். பிறகு மௌனமாய் யோசனையில் ஆழ்ந்தவள் போல் இருந்தாள். 2-1 தடவை பெருமூச்சு மட்டும் வந்தது. ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. அம்மாமி, நரசிம்மையர் பணம் அனுப்புவதாக சொல்கிறார் என்றேன். அம்மாமி அவசரமாய் உள்ளே எழுந்து போய் பெட்டியில் இருந்த பண நோட்டுகளை எடுத்து வந்து என்னிடம் கொடுத்தாள். 80 ரூபாய் இருந்தது. சங்கரா, நான் அப்பளமிட்டு சேர்த்த பணத்தில் மீதி இது. அவருக்கு என் பெயரால் இதை அனுப்பு. இந்த வீட்டு விலாசம் கொடுத்து இங்கேயே நேரே வந்து சேரும்படி எழுது என்றாள். அம்மாமியின் குரல் கொஞ்சம் கம்மி இருந்தது. அவ்வளவுதான், எனக்கோ கண்ணில் ஜலம் வந்தது. மேல் சம்பவங்களை பற்றி நினைத்தாலே எனக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொள்கிறது. கை கூட நடுங்குகிறது.
பத்து நாளைக்கெல்லாம் மணி ஆர்டர் திரும்பி வந்துவிட்டது. மணி ஆர்டரை எந்த விலாசத்துக்கு அனுப்பினோமோ அந்த வீட்டிலிருந்து ஒருவர் மணி ஆர்டர் வருவதற்கு முன் சுந்தரராமையர் காலன் சென்று விட்டதாகவும் அனாதை பிரேத சம்ஸ்காரம் செய்யப்பட்டதாகவும் கடிதம் எழுதியிருந்தார். 18 வருஷமாய் கண்ணால் பாராத புருஷனுக்காக பாகிரதி அம்மாள் துக்கம் காத்தாள். 10 நாள் பிராமண சாதியின் வழக்கமான அலங்கோலங்கள் அம்மாமிக்கும் செய்யப்பட்டன. கேதாரிக்கு இதை பற்றி ஒன்றும் எழுதக்கூடாதென்றும் திரும்பி ஊருக்கு வந்த பிறகு தெரிவித்தால் போதுமென்றும் அம்மாமி கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். 5 காலம் எப்படியோ சென்றது. நானும் மலையை கள்ளி எலியை பிடித்தது போல் பிஏ பாஸ் செய்து நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே உபாத்தியாயரானேன். கேதாரி சீமையிலிருந்து திரும்பி வரும் காலம் சமீபித்தது. எதிர்பார்த்தது போலவே அவன் மிகச் சிறப்புடன் ஐசிஎஸ் சேரினான். அவனுடைய தகப்பனாருடைய மரணத்தை பற்றியும் மற்ற விவரங்களை பற்றியும் அவனை திடுக்கிட செய்யாத விதத்தில் கடிதம் எழுதி அது பம்பாயில் அவன் கையில் கிடைக்கும்படி அனுப்பியிருந்தோம். ஆனால் அவனுக்கிருந்த அவசரத்தில் கப்பலிலிருந்து நேரே ரயிலுக்கு வந்து விட்டானாதலால் மேற்படி கடிதம் அவன் கையில் சேரவில்லை என்று பின்னால் தெரிய வந்தது. அவன் வரும் விவரம் தந்தியில் தெரிவித்திருந்தானாதலால் வீட்டு வாசலில் தயாராய் காத்து கொண்டிருந்தேன். என் கழுத்தை கட்டிய வண்ணமாய் இழுத்து கொண்டு அவசரமாய் உள்ளே போனான். தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த அம்மாமியின் மேல் அவன் பார்வை விழவில்லையோ அல்லது விழுந்தும் அடையாளம் தெரியவில்லையோ நான் அறியேன். அவன் பாட்டுக்கு அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே சென்றான். அம்மாமியின் கண்களில் கண்ணீர் வந்ததை முதன் முதலாக அப்போதுதான் நான் பார்த்தேன். அடே கேதாரி, என்னடா இது? அம்மா இது இருக்கிறாள், எங்கேயோ தேடிக்கொண்டு போகிறாயே என்றேன். கேதாரி திரும்பி வந்தான். வெள்ளை புடவை அணிந்து மொட்டை தலையை முக்காடால் மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்த பாகிரதி அம்மாமியை உற்று பார்த்தான். ஐயோ அம்மா என்று பயங்கரமாக ஒரு கூச்சல் போட்டுவிட்டு தொப்பென்று கீழே உட்கார்ந்தான். தலையை கைகளால் பிடித்து கொண்டான். கேதாரிக்கு கடுமையான ஜுரம் அடித்து கொண்டிருந்தது. திருச்சிராப்பள்ளியில் அவனை வந்து பார்க்காத டாக்டர் இல்லை. அவனுக்கு செய்யாத சிகிச்சை பாக்கி கிடையாது. ஒன்றும் பயன்படவில்லை. அவனுடைய உடம்பு கொதித்து கொண்டிருந்ததை போல் உள்ளமும் கொதித்து கொண்டிருந்தது. ஒரே நினைவு, ஒரே ஞாபகம்தான், நான் தனியாய் அவனுடன் இருக்க நேர்ந்துவிட்டால் போதும், உடனே ஆரம்பித்து விடுவான். சங்கரா, அது என்ன சாஸ்திரமடா? அனாதையாய் விட்டு போய் 18 வருஷம் திரும்பி பாராமல் இருந்த புருஷன் செத்ததற்காக தலையை மொட்டையடித்து சொல்லும் சாஸ்திரம், அதை கொண்டு வாடா, தீயில் போட்டு கொளுத்துவோம் என்பான். இதோ பார் சங்கர், என் தாயார் ரொம்ப புத்திசாலி. இந்த முட்டாள்தனத்திற்கு ஒரு நாளும் உட்பட்டு இருக்க மாட்டாள். எல்லாம் என்னால் வந்ததுதான். நான் பெரிய இடத்தில் வைதிக குடுக்கைகளின் வீட்டில் கல்யாணம் செய்து கொண்டேன் அல்லவா, அவர்களுடைய ஏச்சுக்கு பயந்துதான் அம்மா இதற்கு சம்மதித்திருக்க வேண்டும் என்பான். ஒரு நாள் வாசலில் 2 கூலி வேலைக்காரர்கள் பேசி கொண்டு போனார்கள். ஒருவன், அண்ணே, இன்று காலை புறப்படும் போது ஒரு மொட்டை பாப்பாத்தி எதிரில் வந்தாள், அதுதான் வேலை நகப்படவில்லை என்று சொன்னது கேதாரியின் காதில் விழுந்துவிட்டது. சங்கர், கேட்டாயா? என் தாயாரின் முகத்தில் விழித்தால் சகல பீடைகளும் நீங்கும் என்று சொல்வார்களடா. இப்போது அவளும் அபசகுணம்தானா என்று புலம்பினான். எவ்வளவோ சமாதானம் சொல்லி தேற்றினேன். ஆனாலும் அவன் அந்த பேச்சை மட்டும் விடுவதில்லை. இதை கேள் சங்கர், உத்தியோகமும் ஆயிற்று, மண்ணும் ஆயிற்று. நான் மட்டும் பிழைத்து எழுந்தேனானால் ஒரே ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன். பிராமண ஸ்திரீகள் புருஷனை இழந்தால் தலையை மொட்டையடிக்கும் வழக்கத்தை ஒழிக்க ஒரு பெரிய கிளர்ச்சியை நடத்தப் போகிறேன். இந்த தனி கௌரவம் நம்முடைய சாதிக்கு மட்டும் வேண்டாம் என்றான். ஆனால் ஐசிஎஸ் வர்க்கத்தை சேர்ந்த ஒருவன் இந்த மாதிரி அற்பமான காரியங்களில் இறங்குவது யமதர்மனுக்கே விருப்பமில்லை போலிருக்கிறது. கேதாரி உடல் குணமடையாமலே சீமையிலிருந்து வந்த 21ஆம் நாள் காலஞ்சென்றான். இந்த பரிதாப வரலாற்றில் சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்றே ஒன்றுதான் பாக்கியிருக்கிறது. கேதாரியின் மாமனார் அவனுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் கொண்டு தரும்படி எனக்கு சொல்லியிருந்தார். நானும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படம் ஒன்று என்னிடம் இருந்தது. அதிலிருந்து அவனுடைய படத்தை மட்டும் தனியாக எடுக்க செய்து சட்டம் போட்டு எடுத்துக்கொண்டு போனேன். அப்போது அவர்களுடைய வீட்டில் தற்செயலாய் கேதாரியின் மனைவியை காண நேரிட்டது. அவளை பார்த்ததும் என் உடம்பு நடுங்கிற்று, மயிர் சிலிர்த்தது. அவளை கிளி என்று சொன்னேன் அல்லவா, அந்த கிளிக்கு இப்போது தலையை மொட்டையடித்து முக்காடும் போட்டிருந்தார்கள். கதை முற்றிற்று.